வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை சிங்களவர்களின் நாடு தமிழர்களுடையது அல்ல. மேர்வின் செல்வா மீண்டும் சர்ச்சை. பௌத்தவேவா, கத்தோலிக்கவேவா, முஸ்லிமேவா, இந்துவேவா, மிக பிரதான பௌத்த கத்தோலிக்கா பே அகராது குருத்துமா கேளத்தேனோ மேல்கம் ராஞ்சித் பியதுமா பௌத்த தர்ஷனே தமாய் அப்ப பிலிகாண்டோன கேல தவத் ஏகுவத் தப்பிட்டோனே சாதிக. அஸ்வஸ்ம திட்டத்தின் முதல் தவணைக்கான கொடுப்பனவுகள் இன்று முதல். தமிழரை சீண்டாதீர்கள், ராஜித சேனாரட்ன எச்சரிக்கை. ஜனாதிபதி பதவியை சஜித் ஏன் ஏற்கவில்லை, அவரே பகிரங்க விளக்கம். நிபந்தனையுடன் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க தயார் ஐக்கிய மக்கள் சக்தி. குருந்தூர் மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலய பொங்கல் விழாவுக்கு அனைத்து மக்களையும் பங்கேற்குமாறு அழைப்பு. விசேட வைத்திய நிபுணர்கள் வெளிநாடு செல்ல விடுமுறை வழங்கப்படாது, சுவாதராமச்சு தீர்மானம். மரம் முறிந்து விழுந்தமையால் மலையக மார்க்க ரயில் போக்குவரத்து பாதிப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் செப்டம்பர் மாதம் இலங்கைக்கு விஜயம். இலங்கையில் சினோபெக் ஆரம்பிக்கப்படும் திகதி அறிவிப்பு. இலங்கை சிங்களவர்களின் நாடு எனவும் தமிழர்களுடையது அல்லவென்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மேல்வின் செல்வா தொடர்ந்தும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். வடக்கு மற்றும் கிழக்கில் விகாரிகள் அமைப்பதை தடுக்க நினைப்பவர்களின் தலைகளை வெட்டுவேன் என அண்மையில் சர்ச்சைக்குரிய கருத்தினை வெளியிட்டிருந்த அவர் மீண்டும் இவ்வாறு கூறியுள்ளார். கொழும்பில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாம் இந்த நாட்டை சொந்தம் கொண்டாடும் சிங்களவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. புத்தரின் தத்துவத்தால் தான் அனைத்து தேசங்களுடனும் கைகோர்த்து பயணிக்க வேண்டும் என்று நம்புகின்றோம். நாம் எந்த இனத்திற்கும் மதத்திற்கும் எதிரானவர்கள் கிடையாது. ஆனாலும் இந்த நாடு சிங்களவர்களுடையது. தமிழர்கள் உரிமை கோர முடியாது. பௌத்த தர்மத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் என்ற வகையில் நீங்கள் விரும்பினால் எங்களுடன் இணைந்து பயணிக்க முடியும். எமக்கு வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்ற பாகுபாடு கிடையாது. இலங்கையில் வாழும் அனைவருக்கும் கோவில்கள், விகாரைகள் மற்றும் பள்ளிவாசல்கள் அமைக்க உரிமை உண்டு. நாம் விகாரைகளை அமைக்க யாரிடம் அனுமதி கேட்க வேண்டும்? தமிழர்களிடம் அனுமதி கேட்க வேண்டுமா? நம் அரசர்கள் இந்தியாவிலிருந்து பெண்களை அழைத்து வந்தனர். அந்த பெண்களுடன் அவர்களது பரிவாரங்களும் உறவினர்களும் வந்தனர். அவர்களின் மதத்தை பின்பற்ற விரும்பியதால் கோவில்கள் கட்டினார்கள். நாங்கள் அதை எதிர்க்கவில்லை. நாங்கள் அதற்கு ஆதரவாக இருந்துள்ளோம். இந்த நாட்டில் உள்ள அனைத்து மத தலங்களையும் மதிக்க வேண்டும். அனைத்து மதத்தினரும் எமது உறவினர்கள். அவர்கள் அனைவரும் இந்த நாட்டை பற்றி பேச உரித்துடையவர்கள். இன்று நாட்டிற்கு பெரும் அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதில் மலையக மக்கள் முக்கியமானவர்கள். அவர்கள் இந்த நாட்டின் ஒரு பகுதியை கேட்க முடியும். அதனை நான் எதிர்க்க மாட்டேன். எனினும் ஒவ்வொரு தரப்பினரும் இவ்வாறு நாட்டை பிரித்து கேட்கும் போது இலங்கையை பிரிக்க முடியாது. ஆகையினால் சிங்கள இலங்கையர்களாக நாம் அனைவரும் இந்த நடவடிக்கைகளை எதிர்க்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அஸ்விசம திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கான முதல் தவணைக்கான கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்படுவதாக சமூக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக தற்போது அனைத்து சிக்கல்களும் நிவர்த்திக்கப்பட்டுள்ள 15 லட்சம் குடும்பங்களுக்கான மாதாந்த தவணை கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக சபை குறிப்பிட்டுள்ளது. தவணை கொடுப்பனவிற்கான நிதியை நிதியமைச்சினூடாக அரச வங்கிகளுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக சமூக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அஸ்வசம திட்டம் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகள் மற்றும் மேன்முறையீடுகளை விசாரணை செய்யும் நடவடிக்கைகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பிரதேச செயலாளர்களின் கண்காணிப்பின் கீழ் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இனவாத மதவாத கருத்துக்களை தெரிவித்து வடக்கு கிழக்கு தமிழர்களை சீண்டி பார்க்க வேண்டாம் என தெற்கு அரசியல்வாதிகளிடம் கேட்டுக்கொள்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். கொடூரப்போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு தமிழர்கள் நிம்மதியான வாழ்வையே விரும்புகின்றார்கள். அவர்கள் சம உரிமைகளைத்தான் கேட்கின்றார்கள். இன்னொரு போரை அவர்கள் விரும்பவில்லை. இந்நிலையில் இனவாத மதவாத கருத்துக்களை தெரிவித்து அவர்களை சீண்டி பார்க்க வேண்டாம் என்று தெற்கு அரசியல்வாதிகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இதை நான் சொல்வதால் எனக்கு எதிராகவும் விமர்சனங்கள் வரக்கூடும். அதை நான் பொருட்படுத்த மாட்டேன் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி பதவியை தான் ஏற்காதமைக்கான காரணத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பகிரங்கமாக தெரிவித்துள்ளார்.
விளிமியமிக்க சமூகத்திற்கான பிக்குகள் ஆலோசனை பேரவையின் இரண்டாம் கட்டம் நேற்றைய தினம் காலி மாவட்டத்தை இலக்காக கொண்டு காலி நகரசபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச இவ்வாறு விளக்கத்தை வழங்கியுள்ளார். நான் ஏன் ஜனாதிபதி பதவியை ஏற்கவில்லை என பலரும் விமர்சிக்கின்றனர். திருடர்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற அச்சத்தாலும் வெட்கத்தாலும் தான் ஜனாதிபதி பதவியை நான் ஏற்கவில்லை. புதிய ஆணையின்றி நாட்டின் பொறுப்பை ஏற்க மாட்டேன். மகாசங்கத்தினரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கொள்கைகளை மதித்து கொள்கைசார் தூய்மையான பயணத்தை மேற்கொள்ள நான் தயார் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு தேவை தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல் அல்ல என்றும் நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய நிகழ்ச்சி நிரலே தேவை என்றும் எதிர்கட்சி தலைவர் தனது உரையில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நிபந்தனைகளின் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கவனம் செலுத்தியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளக தரப்பு தகவல்கள் கூறுகின்றன. இதன்படி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெறுவாரா என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை பிரதமராக நியமிக்க வேண்டுமெனும் நிபந்தனையுடன் ஆதரவளிக்க வேண்டுமென கருதுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் குறித்த நிபந்தனைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஏற்கனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளதாகவும் சஜித் பிரேமதாசவை பிரதமராக்கும் கோரிக்கையினை முன்வைத்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் பொது தேர்தல் அல்லது ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சஜித் பிரேமதாசவை பிரதமராக நியமிப்பார் என்பதும் வெளிப்படையானது எனவும் இந்த விடயத்தில் புதிய ஒப்பந்தம் ஒன்று அவசியமற்றது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த விடயத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சிலர் எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் தண்ணி முறிப்பு குறுந்தூர்வலை ஆதிசிவன் ஐயனாருக்கு எதிர்வரும் 18ஆம் தேதி பொங்கல் விழா ஒன்றினை மேற்கொள்ள உள்ளதாகவும் அனைத்து மக்களையும் அணிதிரண்டு வந்து பொங்கல் நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறும் ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் குறுந்தூர்மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலிகள் நிர்வாகம் மற்றும் அரசியல் தலைவர்கள் இணைந்து ஊடக சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தி இந்த அழைப்பை விடுத்துள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க வன்னி பெருநை நிலப்பரப்பிலே தொன்மை வாய்ந்த ஆலயங்களுள் ஒன்றான எங்களுடைய குறுந்தூர்மலை ஆதி சிவன் ஐயனார் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் நிகழ்வு இம்மாதம் வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது 18/8 அன்று மிக பிரமாண்டமான முறையிலே நடைபெற இருக்கின்றது. எனவே இந்த எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய தொன்மை மிக்க ஆலயங்களில் ஒன்றாகிய ஆலயத்தினுடைய பொங்கல் நிகழ்வினை கடந்த சில காலங்களாக சில முரண்பாடுகள் காரணமாக பொங்கல் நிகழ்வினை குழப்பியிருந்தார்கள். இருப்பினும் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் பிரகாரம் அந்த நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே ஆலயத்தினுடைய பொங்கல் நிகழ்வினை எவ்வித இடைஞ்சலும் இல்லாது நடாத்துவதற்கு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. எனவே இது தீர்ப்பின் அடிப்படையிலே எங்களுடைய இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய இருப்பையும் தொன்மையையும் எங்களுடைய இந்த பொங்கல் பாரம்பரிய வழிபாட்டு முறையான இந்த பொங்கல் நிகழ்வினையும் எதிர்வரும் 18ஆம் தேதி நடாத்துவதற்கு இந்த ஆலய பரிபாலன சபையினர் தீர்மானித்திருக்கின்றார்கள். எனவே இந்த எங்களுடைய தாயக பிரதேசத்திலே வாழ்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளும் அதாவது வந்து வன்னி பெருநிற பரப்புகள் இதேவேளை பல 100 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து வந்து குறுந்தூர்மலை பொங்கலை குழப்புகின்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் பொங்கல் நிகழ்வை நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்க அனைவரும் முன்வர வேண்டும் என முன்னாள் வடமாகாண சபை விவசாய அமைச்சர் கந்தையா சிவனேசன் தெரிவித்துள்ளார். மெல்ல அந்த பொங்கல் நேரங்களிலே ஏனைய முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவர்கள் கூட அந்த பொங்கல் நிகழ்வுகளிலே கலந்து கொள்வது ஆதிகாலம் தொட்டு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த சில காலங்களாக அந்த பிரதேசத்தில் அந்த பிரதேசத்துடன் எந்த விதத்திலும் சம்பந்தமில்லாத மக்களால் அது ஆக்கிரமிப்பினுடைய நோக்கத்துடன் மேற்கொள்கின்ற இந்த விடயம் மிகவும் ஒரு வேதனைக்குரிய விடயமாக கருதப்படுகின்றது. அந்த ஆலயத்திலே ஒரு பொங்கல் நிகழ்வை செய்வதற்காக அந்த ஆலய பரிபாலன சபையினர் மேற்கொண்டிருக்கின்ற அந்த முயற்சிக்கு வன்னியிலே வாழ்கின்ற மக்கள் மாத்திரமல்ல தமிழ் பேசும் மக்கள் இந்த வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற அனைத்து மக்களும் அந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு வழங்கி
உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த பிரதேசத்தை ஆக்கிரமிப்பதற்காக பல 100 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து வந்து அவற்றை வந்து குழப்புகின்ற நடவடிக்கைகளை ஈடுபடுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த நேரத்திலே அவர்களுக்கு பாதுகாப்பாக அந்த ஆலய பரிபாலன சபையர்கள் பொங்கல் நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இது எங்களுடைய தாயக பிரதேசம், இந்த பிரதேசத்தை பாதுகாப்பது எங்களுடைய கடமை, ஆகவே இந்த ஆலய பரிபாலன சபையினர் அவர்கள் எந்த விதத்திலும் இந்த அரசியலிலேயோ அல்லது மத விடயங்களிலேயோ சம்பந்தப்படாதவர்கள், ஆகவே நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இதேவேளை சர்வதேச ரீதியில் பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயம் என்றால் அது குருந்தூர்மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலய விவகாரமே. முன்னாள் கரைத்துறை பற்று பிரதேச சபை தவிசாளர் கானா விஜிந்தன் தெரிவித்துள்ளார். பேசும் பொருளாக காணப்படுகின்ற குருந்தூர்மலை ஆதிசிவன் ஐயன் ஆலயத்தினுடைய விவகாரம் இன்று சர்வதேச ரீதியில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இருந்தும் அண்டைக்காலமாக ஏற்பட்ட பல்வேறு சர்ச்சைகள் காரணமாக அந்த ஆலயத்திலே சென்று வழிபட முடியாத, பொங்கல் நிகழ்வுகளை மேற்கொள்ள முடியாத சூழலை இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டிருந்தது. இருந்தும் எங்களுடைய பக்தர்கள், அதை சார்ந்த மக்கள்கள் மத வேறுபாடு இன்றி அங்கே சென்று இந்த இந்துக்களுடைய அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காக பல்வேறுபட்ட வழக்குகளையும் தொடர்ந்திருக்கின்றார்கள். அதனுடைய ஏற்பாட்டிலே வருகின்ற 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சரியாக 9 மணியளவில் அங்கே மிக பிரமாண்டமான முறையிலே பொங்கல் நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். சீன எண்ணெய் நிறுவனமான சினோபெக் செப்டம்பர் 20ஆம் தேதி இலங்கையில் தனது செயற்பாடுகளை ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அரசாங்கம் நிர்ணயித்த அதிகபட்ச சில்லறை விலையை விட குறைந்த விலைக்கு எரிபொருளை விற்க அனுமதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். சினோபெக்கின் இலங்கை பிரவேசம் இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பு மீதான அழுத்தத்தை குறைக்க உதவும் என குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து மேலும் 2 சர்வதேச எரிபொருள் விநியோகஸ்தர்கள் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்துக்குள் செயற்பாடுகளை ஆரம்பிப்பார்கள் என எதிர்பார்க்கிறது என தெரிவித்துள்ளார். புதிய ஒப்பந்தத்தின் கீழ் சீன நிறுவனத்துக்கு 150 எரிபொருள் நிலையங்களை இயக்க 20 ஆண்டு உரிமம் வழங்கப்படும். மேலும் 50 புதிய எரிபொருள் நிலையங்களில் முதலீடு செய்ய முடியும் என மேலும் தெரிவித்துள்ளார். மயக்கவியல் நிபுணர்கள் உள்ளிட்ட தற்போது இருக்கும் குறைந்த எண்ணிக்கையிலான விசேட வைத்திய நிபுணர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான விடுமுறையை வழங்காதிருக்க சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. சுகாதார சேவைகள் கடுமையான வைத்தியர் பற்றாக்குறை நிலவும் பல பகுதிகள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் ஜனக ஸ்ரீ சந்திரகுப்தா தெரிவித்துள்ளார். அமைச்சுக்கு அறிவிக்காமல் வெளிநாடு செல்பவர்களாயின் அவர்களை பணிநீக்கம் செய்து தேவையான மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் குறிப்பிட்ட சில துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. கடந்த காலங்களில் இவ்வாறான வைத்தியர்களின் புலம்பெயர்வினால் நாட்டின் சுகாதார சேவையில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. 600க்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் விசேட பயிற்சிக்காக தற்போது வெளிநாடு சென்றுள்ளதாக அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களில் சுமார் 300 பேர் இந்த ஆண்டு நாட்டுக்கு வரவிருக்கின்றனர். அவர்களின் வருகையின் பின்னர் தற்போது ஒவ்வொரு துறையிலும் தற்போது நிலவும் நிபுணத்துவம் பெற்றவர்களின் பற்றாக்குறை ஓரளவு நிவர்த்தி செய்யப்படும் என செயலாளர் குறிப்பிட்டார். பலன மற்றும் இகழ கோட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே ரயில் பாதையில் மரம் முறிந்து விழுந்தமையினால் மலேக மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை இவ்வாறு மரம் முறிந்து விழுந்துள்ளதாக பிரதி ரயில்வே பொது முகாமையாளர் MJ இந்திப்பழகே தெரிவித்தார். இதன் காரணமாக கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கவிருந்த 4 ரயில்கள் மற்றும் கொழும்பு மற்றும் பொல்காவலியிலிருந்து கண்டி நோக்கி பயணிக்கவிருந்த 2 ரயில்கள் ஆகியன தாமதமடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முறிந்து விழுந்துள்ள மரத்தை அகற்றுவதற்காக குழு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று அடுத்த மாதம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழுவினர் எதிர்வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது.
இலங்கையின் கடன் திட்டம் தொடர்பில் மேலாய்வு செய்யும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் விஜயம் மேற்கொள்ளவுள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்துடனான மேலாய்வு கூட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 11 முதல் 19 வரை தொடர்ந்து 8 நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய முன்னதாக தெரிவித்திருந்தார். குறித்த கூட்டத்தின் பின்னர் இலங்கை கோரப்பட்ட கடன் தொகையின் 2 தவணையை பெற்றுக் கொள்ளும் என தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இலங்கையர்கள் 54 பேர் இலங்கை வந்தடைந்துள்ளனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஜுவல் 230 விமானம் மூலம் 53 பெண்களும் ஒரு ஆணும் நாட்டிற்கு வந்தடைந்துள்ளனர். செல்லுபடியாகும் விசா கடத்தை தாண்டி குவைத்தில் தங்கியிருப்பது, பணியிடத்தை விட்டு ஓடி வேறு இடங்களில் பணிபுரிவது போன்ற காரணங்களால் இவர்கள் நாட்டுக்கு வர முடியாமல் தவிர்த்தவர்கள் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளில் தொழிலுக்காக சென்று நாட்டுக்கு வர முடியாமல் பாதுகாப்பான வீடுகளில் தங்கியுள்ள தொழிலாளர்களை நாட்டுக்கு அழைத்து வர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அந்த பணியகத்தை தலைவர் தூதரகங்களின் தொழிலாளர் நலன் பிரிவு அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளார். அதற்கமைய குவைத் தூதரகத்தில் பதிவு செய்து குடிவரவு திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் உரிய தகவல்களை சமர்ப்பித்து ஒரு நாளில் இலங்கையர்களை நாட்டுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேல் மற்றும் சப்ரகமுப மாகாணங்களிலும் காளி, மாத்தரே, கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஓவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களிலும் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டினேனிய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கம்பாந்தோட்டியில் இருந்து பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும், புத்தளத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 45 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.